தமிழ் படங்கள்ல வர ஒரு சில சீன்ஸ்ல காட்டுற லொகேஷன்ஸ் நம்மள ரொம்பவே இம்ப்ரெஸ் பண்ணிருக்கோம். இந்த இடம் எங்க இருக்கு, இவ்வளவு அழகா இருக்கேன்னு நம்ம ஃபீல் பண்ணிருக்கோம். பட் அந்த இடம் எங்க இருக்குன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியாமலே போயிருக்கோம். அப்படி உங்க மனசுல இடம் பிடிச்ச ஒரு சில மூவிஸ் அண்ட் சாங்ஸ் லொகேஷன் பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த மூவிஸ் லொகேஷன் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற பிளேஸ் செக்கச்சிவந்த வானம் படத்துல அருண் விஜயோட இன்ட்ரோடக்ஷன் சீன்ல வந்த அந்த பிளேஸ் தான். அந்த சீன்ல ஒரு அழகான வாட்டர் லொகேஷன் காட்டியிருப்பாங்க. நம்ம ஐஷி கூட ஒரு போட்ல சும்மா மாசா நின்றுட்டு போவாங்களே, அந்த வாட்டர் லொகேஷன் எங்க இருக்குன்னா துபாயில தான் இருக்கு. நமக்கு எப்படி சென்னையில மெரினா பீச் இருக்கோ அதே மாதிரி இந்த பிளேஸ துபாய் மெரினான்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்ல ஈஸியா பீச் பக்கம் போனா எப்படி பணக்கார் வீட்டு நாய்க்குட்டிங்களாம் அதிகமா பாக்கலாமோ அதே மாதிரி துபாய் மெரினா பீச் பக்கம் போனா பணக்கார் வீட்டு காஸ்ட்லியான காருங்க எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் குஷி படத்துல வந்த மொட்டு ஒன்று மலைஞ்சிட சாங், சிவகாசி படத்துல வந்த தீபாவளி தீபாவளி சாங் அண்ட் உன்னை தேடி படத்துல வந்த காற்றாக வருவாயா சாங், இந்த மூணு பாட்டுலயும் ஒரு அழகான மலைக்கு பக்கத்துல ட்ரெயின் போகிற மாதிரியான ஒரு சீன் காட்டியிருப்பாங்க. மலைக்கு பக்கத்துல ரொம்ப அழகா அமைஞ்சிருக்கு இந்த ரயில்வே டிராக்ல எந்த நேரமும் புகை விட்டுக்கிட்டே போற அந்த ட்ரெயினோட பேரு கிங்ஸ்டன் ஃபிளையர். இப்போ அந்த ட்ரெயினை சர்வீஸ் பண்றதுக்காக ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்ததா கண்டு கொண்டின் படத்துல ஐஸ்வர்யா ராய் அப்பாஸ்க்கு நடுவுல வச்சிருந்த இந்த அழகான ரொமான்டிக் சாங்ல ஐஸ்வர்யா ராய் சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுற அந்த பழைய கோட்டையோட பேரு ஏலியன் டோனன். இது ஸ்காட்லாந்து நாட்டுல இருக்கு. இந்த கோட்டையை இப்ப ஒரு வெட்டிங் ஹாலாவும் அந்த நாட்டுல பயன்படுத்திட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம தலையோட விவேகம் படத்துல வந்த காதலாட காதலாட சாங்கோட எண்டிங்ல தலையும் காஜலும் ஒரு வெட்டிங்கு போற மாதிரி காமிப்பாங்க. அந்த சர்ச் ரொம்ப சின்னதா இருந்தாலும் பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அந்த சர்ச்சோட பேரு சென்ட் பிரீமஸ் அண்ட் ஃபெலிஷியன். இது சொலிவில நாட்டுலதான் இருக்கு. இதே சாங்ல காஜல் அகர்வால் பல மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பிளே பண்ற மாதிரி காமிக்கிற இந்த சீன்ல காட்டுற பிளேஸ் கூட பார்க்க அவ்வளவு அழகா இருக்கும். அந்த இடத்தோட பேக்ரவுண்ட்ல ஒரு பெரிய ஹோட்டல் கூட தெரியும். இந்த இடமும் சொல்லில நாட்டுல ஃப்ரீடவர் சிட்டில இருக்க ஒரு அழகான ஏரி பக்கத்துலதான் இருக்கு அண்ட் அந்த ஹோட்டலோட பேரு BOR. அடுத்ததா காப்பான் படத்துல வந்த குரில குரில சாங் ஒரு அழகான பனிப்படம் இந்த இடத்துல எடுத்து நம்ம கண்ணுக்கும் சேர்த்து விருந்து வச்சிருப்பாங்க. இந்த இடம் இந்தோனேஷியாலதான் இருக்கு. இந்த தீவு உலகத்திலே 13வது பெரிய தீவாவும் சொல்றாங்க. இவ்வளவு காசு செலவு பண்ணி எடுத்த அந்த பாட்டை படத்துல யூஸ் பண்ணாம தியேட்டர்ல இருந்து எல்லாம் தூசு தட்டிட்டு எழுந்து போற டைம்ல போட்டு வேஸ்ட் பண்ணிருப்பாங்க. நெக்ஸ்ட் தளபதியோட புலி படம் கேரளால இருக்க சில லொகேஷன்ஸ்ல ஷூட் பண்ணதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோலயே சொல்லியிருந்தோம். அப்ப எதுக்கு திரும்ப சொல்றீங்கன்னு கேக்குறீங்களா? இந்த படத்துல வந்து சாங்ஸோட லொகேஷன்ஸ் பத்தி தான் இப்ப பாக்க போறோம். புலி படத்துல வந்து ஏண்டி ஏண்டி என கொள்ளுற சாங் தாய்லாண்ட்ல இருக்க கரபின்ற இடத்துலதான் எடுத்திருக்காங்க. அண்ட் இதே படத்துல விஜய்க்கும் அன்சிகாக்கும் நடுவுல வச்ச சொட்டவால சாங் கெம்படியா நாட்டுல இருக்க ஆங்கர் வாட்டன்ற பிளேஸ்ல தான் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் லேட்டஸ்டா தளபதியோட மாஸ்டர் படத்துல வந்து லாரி ஃபைட் சீனை பார்த்து நம்மள சும்மா வேற மாதிரி மெசில இருப்போம். வர மாதிரி அந்த சீனு நெய்வேலியில இருக்க நிலக்கரி சுரங்கத்துல தான் எடுத்திருக்காங்க. இதே மாதிரி தளபதியோட தெரி படத்துல வந்த ஒரு சில ஷூட்டிங் ஸ்பாட்ஸ் பத்தி தான் இப்ப பாக்க போறோம். இதுல உன்னாலே எஞ்சிவன் பாட்டுல விஜய்க்கும் சமந்தாக்கும் கல்யாணாகிற மாதிரி காட்டின சீன்ஸ் எல்லாம் சென்னை எக்மோர்ல இருக்க ராணி மெய்யம்மை மண்டபத்துல தான் எடுத்திருக்காங்க. சங்கர் தன்னோட எல்லா படத்திலயும் எக்மோர்ல இருக்க ராஜ முத்தைய மண்டபத்தை யூஸ் பண்றாருன்னா அவருடைய சிஷியன் அட்லியும் குருவோட ஸ்டைலையே ஃபாலோ பண்ணி ராஜ முத்தைய மண்டபம் பக்கத்துல இருக்க ராணி மெய்யம்மைய புடிச்சிட்டாரு. சாரி, ராணி மெய்யம்மை மண்டபத்தை புடிச்சிட்டாரு. அதே மாதிரி கோவால இருக்க அவர் லேடி ஆஃப் மவுண்ட் சாப்பல் சர்ச்ல தான் எம் ஏ ஜாக்சன் விஜய் கிட்ட நைனிகா பாப்பாவை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண வந்து கடைசியில ரவுடிங்க கிட்ட விஜய் கோத்து விட்ட சீனை எடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம பில்லா 2 படத்துல பார்வதி ஓமன குட்டன மர்டர் பண்ண சீன் அண்ட் விண்ணை தாண்டி வருவாய படத்துல கே எஸ் ரவிக்குமார் அவர் டீமோட ஷூட்டிங் லொகேஷன் பார்க்க போற சீன், இது எல்லாமே இந்த இடத்துல தான் எடுத்திருப்பாங்க. குறிப்பா படம் மட்டும் இல்லாம சில சாங்ஸும் கூட இங்க ஷூட் பண்ணிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளா தெரி படத்துல வந்த ஹீனா மீனா டீகா சாங், கோவா படத்துல வந்த டைட்டில் சாங், பட்டியல் படத்துல வந்து ஏதேதோ எண்ணங்கள் வந்து சாங், இது எல்லாத்துலயும் இந்த அழகான சர்ச்சை நம்ம பார்க்கலாம். இந்த சர்ச் மாதிரியே இன்னொரு சர்ச்சும் நம்ம நிறைய பேரோட மனசை கொள்ளையடிச்சிருக்கோம். அதுதான் விண்ணை தாண்டி வருவாய் படத்துல வந்த சென்ட் மேரிஸ் சர்ச். அடுத்ததான் வாரணமாயிரம் படத்துல வந்து அடிய குழந்தை சாங்கோட ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய கிட்டார் சூரிய வாசிக்கிற மாதிரி காட்டுவாங்கல்ல, அது அமெரிக்காவோட கலிபோர்னியா ஸ்டேட் சான் பிரான்சிக்கோல இருக்க பிரபலமான ஹார்ட் ராக் கேஃபுன்ற ரெஸ்டாரண்ட் தான். மேக்ஸிமம் ஹார்ட் ராக் கேஃபோட பிரான்சஸ்ல இந்த மாதிரியான கிட்டார் டிசைன் பண்றது தான் வழக்கம். இந்த ரெஸ்டாரண்ட் உலகத்துல இருக்க 60 நாடுகள்ல பிரான்சஸ் வச்சிருக்காங்க. நம்ம இந்தியால கூட சென்னை, பெங்களூர், ஹைதராபாத்னு பல இடங்கள்ல பிரான்சஸ் இருக்கு.
நெக்ஸ்ட் மிஸ்ஸல் படத்துல வந்து மேச்சோ சாங்ல ஒரு ஸ்டேடியம் கட்டுவாங்க. விஜய் கூட அந்த ஸ்டேடியம்ல டான்ஸ் ஆடும் போது தன்னோட மேஜிக்கால காஜல ஒரு அழகான முயல் குட்டியா மாத்திடுவாரு. இந்த சீன்ல காட்டுற அந்த ஃபுட்பால் ஸ்டேடியம் பேரு ஸ்டேடியம் என்னங்கிற ஜிடான்ஸ்க். இது போலாந்து நாட்டுலதான் இருக்கு. இத போலாந்து நாட்டுல இருக்க மூணாவது பெரிய ஸ்டேடியமாவும் சொல்றாங்க. இதே மாதிரி சாமி ஸ்கொயர் படத்துல வந்த புது மெட்ரோ ரயில் பாட்டையும் கூட ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியமா கட்டுவாங்க. அந்த ஸ்டேடியத்துக்கு ஒலிம்பிக்ஸ்கே நேஷனல் ஸ்போர்ட் காம்ப்ளெக்ஸ் பேரு. இது உக்ரைன் நாட்டுலதான் இருக்கு. இன்னும் படங்கள்ல வந்த ஒரு சிங்கம் படத்துல காட்டுற பிரகாஷ் ராஜோட வீடு அண்ட் கவன் படத்துல காட்டுற முத்தமிழ் ஆபீஸ் இது ரெண்டுமே ஒரே வீடு தான். பட் அது எந்த இடம் தான் தெரியல. அதே மாதிரி தூள் படத்துல எலெக்ஷன் பூத் ஃபைட்டிங் சீன்ல காட்டுற இடம், சிட்டிசன் படத்துல அஜித் கலெக்டர் கிட்னாப் பண்ற சீன்ல கலெக்டர் ஆபீஸா காட்டுற இடம், அண்ட் தமிழ் படத்தோட எண்டிங்ல விஜய பிரதமர் மீட் பண்ற இடம், இது எல்லாமே ஒரே பிளேஸ் தான். பட் இதுவும் எங்க இருக்குன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை உங்களுக்கு இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாங்க சொன்ன இந்த பிளேஸ்ல ஏதாவது உங்க ஏரியாவுக்கு பக்கத்துலயோ இல்ல உங்களால போக முடிஞ்ச பிளேஸாவோ இருந்தா நீங்களும் போயிட்டு அந்த அழகெல்லாம் ரசிச்சு உங்க கண்களுக்கு விருந்து கொடுத்துட்டு வாங்க. ஓகே, இப்ப கடைய சாத்திர நேரம் வந்துருத்து. இது வரைக்கும் நீங்க தமிழ் ஃபேக்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேல் வரப்போற வீடியோக்குள்ள மிஸ் பண்ணாம இருக்க கீழே பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. அப்படியே போடுற பக்கம் இந்த வீடியோக்குள்ள லைக்கும் தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோல உங்களை சீக்கிரமாய் வந்து சந்திக்கிறேன். சச்சா பை பை, உங்களின் கவினிலா.